கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேர்களே. சித்திர தையல் வேலையில் மோனோகிராம் என்று சொல்லப்படுகிற எழுத்துக்களை எழுதி அதை அழகுபடுத்துவதற்கு இங்கு இந்த நாள் இனிதே. இதே போல் குட் லக், ஸ்வீட் ட்ரீம், ஹாவ் எ நைஸ் டே, இப்படி பல விதமான எழுத்துக்களை எழுதி எம்ப்ராய்டரி தையல் போட்டு அழகுபடுத்தலாம். வீட்டு வாசலில் நல்வரவு எழுதி டெக்கரேட் பண்ணி தொங்க விடலாம். வரும்பொழுதே பார்க்குறவங்க நல்லா இருக்கு, யார் செஞ்சா, எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க. உங்களுடைய கை வேலை அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. எனவே ஒவ்வொரு துளி நேரத்தையும் பயனுள்ள வகையில் செலவழியுங்கள். பவுபக்கே நெட்டு துணிகள், சின்ன மலர், பெரிய மலர் என்று பல வகையான மலர்களை செய்து ஒரு பொக்கே மாதிரி வடிவமைங்க. எந்த நேரமும் மனது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தால் அந்த நாளே இனிதாக தான் இருக்கும். நன்றி நேர்களே. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் பெயர் சொல்லும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் சிவப்பு ரோஜாக்கள், வெள்ளை ரோஜாக்கள், பட்டு ரோஸ், காட்டு ரோஸ் என்று சொல்லப்படும் குட்டி குட்டி மலர்கள், இப்படி பல வகையான மலர்கள் பூத்து குலுங்குகிறது. இது தையல் வேலையில் எழுத்துக்களை எழுதி அழகுபடுத்துவதற்கு மோனோகிராம் என்று பெயர். இதில் இன்றும் என்றும் இனியதே அப்படின்னு எழுதியிருக்கு. என்றைக்குமே நமக்கு இனிய நாளாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இது சுட்டி காமிக்குது. எலும்பையிலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக எழும்பணுங்கிறது. இது எம்ப்ராய்டரி தையல் போடணும். இது வந்து குரோசா ஊசியை வச்சு உள்ளன் உள்ள சங்கிலி தையல் போட்டு அதை அந்த எழுத்தில் ஒட்ட வச்சிருக்கு. மூணாவது வரிசையில் கல், ஒத்த வரிசை கல் ஒட்ட வச்சிருக்கு. சின்ன ஷேட்டின் ரிப்பன் வாங்கி குட்டி குட்டி ரோஸ்களை செஞ்சு ஒட்ட வச்சிருக்கு. எல்லாமே ஒட்ட வச்சிருக்கு. இதை பார்க்கையில் கூட அன்னைக்கு சேவலே கத்துச்சு. இந்த நாள் இனியதுன்னு சொன்னால் சேவலே கத்துச்சு. அதுவே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அது உங்கள் பார்வைக்கு நன்றி நேர்களே.